لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذكروا نعمه الله عليكم اذ كنتم اعداء فالف بين قلوبكم فاصبحتم بنعمته اخوانا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ثلاث من كن فيه وجد حلاوه الايمان ان يكون الله ورسوله احب اليه مما سواهما وان يحب المرء لا يحبه الا لله وان يكره ان يعود في الكفر كما يكره ان يعود في النار صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்திட்டுகிறேன். தன்னியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1444 ஒரு புத்தாண்டை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ஹிஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம் இந்த உம்மத்திற்கு ஏராளமான பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பாடம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து வந்த பிறகு முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் இடையில் அன்சாரி சஹாபாக்களுக்கு இடையில் ஏற்படுத்திய சகோதரத்துவம், ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவத்தின் மூலமாக மிக முக்கியமான ஒரு வெற்றிக்குண்டான வழியை காட்டுகிறார்கள். ஒரு சமூகம் பலவீனப்படுகிறது என்றால் அந்த சமூகத்திற்கு இடையிலே அன்பு சகோதரத்துவம் இல்லாமல் போகின்ற பொழுது பலவீனமடையும். ஒரு சமூகம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், பலமடைய வேண்டும் என்றால் அந்த சமூகம் தங்களுக்கு இடையில் சகோதரத்துவத்தை பாராட்ட வேண்டும், தங்களுக்கு இடையில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம் சமூகம் பலவீனப்படுகிறது என்று சொன்னால் நம் சமூகத்திற்கு இடையிலே உஹுவத் சகோதரத்துவம் என்பது அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரத்துவம் என்பதை மிகப்பெரிய நியமத்தாக குர்ஆனிலே பதிவு செய்கிறார். பொதுவாக உறவு முறை, சொந்த பந்தம், இரத்த சொந்தம் என்கிற அடிப்படையில் சகோதரத்துவம் உண்டு. உடன் பிறந்தவர் என் சகோதரன், இது உறவு முறையில் இரத்த பந்தம் என்கிற முறையில் ஏற்படக்கூடிய சகோதரத்துவம். ஆனால் இறைவன் குர்ஆன் கூறுகின்றான், இன்னமல் மூமினூன இஹுவத்துன், மூமின்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்று இறைவன் கூறுகிறானே, அந்த சகோதரத்துவம் அப்படி அல்ல. உறவு முறையை தாண்டி, இரத்த பந்தத்தை தாண்டி ஒரு உயர்வான ஒரு ஒரு தொடர்பை மூமின்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு உசிலத்தை அது காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுவான், அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்தும் குழுவிக்கும், நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்த பொழுது உங்கள் உள்ளங்களுக்கு இடையிலே அன்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படுத்தினான். எனவே அல்லாஹினுடைய பேரருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை தொடங்கும் போது அல்லாஹ் எப்படி தொடங்குகிறார், அல்லாஹுடைய நியமத்தை நினைத்து பாருங்கள்,
சரி என்ன நேமத்தை அல்லாஹ் சொல்ல போறான் அப்படின்னா, நீங்கள் விரோதிகளாக இருந்த பொழுது உங்கள் உள்ளங்களுக்கு இடையில இணக்கத்தை அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒற்றுமையை தந்தான். அந்த பேரருளின் மூலமாக, அந்த நேமத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அப்ப சகோதரத்துவத்தை அல்லாஹ் மாபெரும் நேமத்தாக இங்கே சொல்கிறான் மாத்திரமல்ல, அந்த சகோதரத்தை எப்பொழுதும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நம்ம சகோதரத்துவம் என்கிற வார்த்தையை தான் நாவில் வைத்திருக்கிறோமே தவிர, சகோதரத்துவத்தை செயல் வடிவில் கொண்டு வந்தோமா என்றால் அதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். அதனால்தான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவம் என்பது எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியை பெற்று தருகிறது என்பதை பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு உணர்த்துகிறார்கள். ஒன்று, சகோதரத்துவம் என்பது அல்லாஹினுடைய நேசத்தை நமக்கு பெற்று தரும் மிக முக்கியமான ஒரு வழி. சாதாரணமானது அல்ல, இறை நேசம் கிடைப்பது சாதாரணமானதா? அந்த நேசத்தையே பெற்று தரும் வழிகளில் ஒரு முக்கிய வழி சகோதரத்துவம். மாணவி சலாசன் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இன்னொரு ஊருக்கு தன் சகோதரனை சந்திப்பதற்காக பயணப்பட்டு போகிறார். அல்லாஹு தஆலா அவர் போகிற அந்த பாதையிலே ஒரு வானவரை அமர்த்துகிறார். மனித தோற்றத்தில் அந்த மனிதர் அந்த வானவரை கடந்து செல்கிற பொழுது அந்த வானவர் அந்த மனிதரிடம் கேட்கிறார், ஐந துரியு, நீங்க எங்கே நாடி செல்கிறீர், எங்க போறீங்க? உடனே அவர் சொல்கிறார், உரீது அகல்லி ஃபி ஹாதிஹில் கரியா, இந்த ஊரிலே எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரை நாடித்தான் நான் செல்கிறேன். உடனே திரும்ப அந்த மாணவர் கேட்கிறார், அவர் உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்து அந்த உதவியை அந்த உறவை பேண வேண்டும் என்கிற நோக்கத்தில் நீங்க போறீங்க? உடனே அவர் சொல்கிறார்களா, அந்த மாதிரி நோக்கம் உள்நோக்கம் கிடையாது, நான் அல்லாவுக்காக அல்லாவுடைய விஷயத்தில் நான் அதை நேசிக்கிறேன். அந்த நேசத்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உள்நோக்கம் எதுவுமே இருக்காது. அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, அவருடைய நட்பை நான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அதனால அவருடைய சந்திக்கப்படுற அந்த உள்நோக்கமே இல்லை, அல்லாவுக்காக அவரை நான் நேசிக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. உடனே அந்த மாணவர் பதில் சொல்கிறார், நீங்கள் அல்லாவுக்காக அந்த மனிதரை நேசித்த காரணத்தினால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்கிற தகவலை உங்களிடத்தில் நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களிடத்தில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் நேசிக்கிறங்கிற தகவலை அந்த மனிதருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறைவன் மனித தோற்றத்தில் ஒரு வானவரையே அனுப்பி வைத்தான் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 2567 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து உபூவத்து இஸ்லாத்துல வந்து அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசித்தல், சகோதரத்துவம் ஏற்படுத்துதல் என்பது சாதாரணமானது அல்ல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நம்ம இடத்துல வந்து ஈமானுடைய சுவை, ஈமானுக்கு ஒரு சுவை இருக்குது, அந்த சுவையை நம்ம உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால், அதை அனுபவித்து விட்டோம் என்று சொன்னால், ஈமானுக்கு முரணான, சரியத்திற்கு முரணான, இறைவனுடைய விருப்பத்திற்கு முரணான, இறை தூதரின் விருப்பத்திற்கு முரணான எந்த காரணம் நமக்கு ஏற்படாது. அந்த சுவையை நம்ம வந்து உணர்ந்துட்டு அனுபவிச்சுட்டா அந்த சுவை எப்படி கிடைக்கும்? சலாசும் சொல்றாங்க, சலாசும் மன்குன்ன சீகி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று குணங்கள் உண்டு, அந்த மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய அந்த சுவையை ருசித்து விடுவார், உணர்ந்து விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். அய்ய கூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, உலகத்தில் அனைத்தையும் விட அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அவங்களுக்கு மிக பிரியமானதாக இருக்க வேண்டும். ஒன்னாவது, ஒருவர் இன்னொருவரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக மாத்திரம் ஒருவரை நேசித்தல் என்பதுதான் இஸ்லாம் கூறுகிற சகோதரத்துவம். அடுத்து பெருமானா சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நெருப்பில் தூக்கி எரியப்படுவதை எப்படி வெறுப்பானோ அதே போன்று குஃபிருக்கு திரும்பி செல்வதை வெறுக்க வேண்டும். இந்த மூன்று குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் பரிபூர்ணமாக இருக்குமேயானால் அந்த மனிதன் ஈமானுடைய ருசியை துவைத்து விடுவார் என்று பெருமானா சலாசன் சொல்றாங்க. ஈமானுடைய சுவைய ருசியை நம்ம துவைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்துல நபி என்ன சொல்றாங்க, சகோதரத்துவம்.
அல்லாஹ்வுக்காக ஒருவரை பிரியப்படுவது, சகோதர சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்வது. நம் ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றாலும் சகோதரத்துவம் அவசியம். அதனால ரசூல் அல்லாஹ் சொல்லுவாங்க, மன் அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் வ அஹப்ப லில்லாஹ் வ அபகல லில்லாஹ் வ அன்கஹ லில்லாஹ் ஃப கத் இஸ்தக்மல ஈமானஹு. அல்லாஹ் சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு கொடுத்து உதவுகிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு கொடுக்காமல் தடுத்து விடுகிறாரோ, அப்படின்னா என்ன அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது, ஒரு கஷ்டப்படுறாரு, ஹலாலான ஹாஜாத் நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுகிறார். இப்போ நம்ம அவருக்கு சொந்த பந்தனம் ஒன்றும் கிடையாது, உடல் பிறந்த அண்ணன் தம்பினா கிடையாது, ஆனால் அல்லாஹ்வுக்காக கொடுத்து உதவுறது அப்படின்னு சொன்னா இதுதான் சகோதரத்துவம். ஒருவர் ஹராமை செய்வதற்காக, சரியத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்வதற்காக வந்து நிற்கிறார், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், இவன் உடன் பிறந்த சகோதரனா இருந்தாலும் சரி கொடுக்க முடியாதுங்கிறேன், மனஅல் இல்லா, இது அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருக்கிறது. அப்ப மன் அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் வ அஹப்ப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக ஒருவருடைய காரியத்தை வெறுப்பது, இப்படி யார் இருக்கிறாரோ இவர் தன் ஈமானை பரிபூர்ணப்படுத்தி விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றாலே சகோதரத்துவம் மிக முக்கியமானது. சகோதரத்துவம் சாதாரணமான நல்லது தானே. இப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து பயணத்துல மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு வந்தாங்களா இல்லையா? மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு மதீனாவுடைய நிலை எப்படி இருந்தது? மதீனாவுக்கு பெருமானார் ஹிஜ்ரத் செய்து வந்த பின்பு மதீனாவின் நிலை எப்படி இருந்தது? விரிவான விஷயத்தை ரொம்ப சுருக்கி சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மதீனா மக்களுக்கு இடையிலே சகோதரத்துவம் இல்லை, விரோத போக்கு அதிகமா இருந்துச்சு மக்களுக்கு இடையில. குறிப்பா சொல்றதா இருந்தா மதீனால அப்போ மக்கள் அதிகம் ரெண்டு கூட்டம் தான், அவுஸ் கஸரஜ். மதீனால உள்ள மிக முக்கியமான கூட்டம் அவுஸ் கஸரஜ். இந்த இரண்டு கூட்டத்தாரர்களுக்கும் இடையில பயங்கரமான விரோத போக்கு, அடிக்கடி போரை நடக்கும், சண்டை நடக்கும், பழி தீர்ப்பு கொள்வார்கள் மனசுல வச்சுக்கிட்டு காலங்காலமா. அந்த அளவுக்கு இருவருக்கும் இடையில விரோத போக்கு அதாவது இருந்துச்சு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த அவுஸ் ஹஸரஜ் என்கிற மதீனா குடிமக்களுக்கு இடையில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது மாத்திரம் அல்ல, அது பெரிய விஷயங்க. காலங்காலமாக விரோதிகளாக இருந்தவங்களுக்கு மத்தியில இந்த நட்பை ஏற்படுத்துறது, சகோதரத்துவம் ஏற்படுத்துறது சாதாரண விஷயமா? ஒண்ணுமே இல்லைங்க. அண்ணன் தம்பிக்கு இடையில சண்டை காலங்காலமா சண்டை, இத்தனைக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி காலங்காலமா ஜென்ம போகமா சண்டையா கிடக்குது, அவங்களுக்கு மத்தியில சகோதரர் உண்மையான அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்த கஷ்டமா இருக்குது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. குடும்பத்திற்கு இடையில நல்லது கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா குடும்பம் சேரும், நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா சண்டை காரணம் பார்க்க மாட்டாங்க, நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வரைக்கும் மனசுல உள்ளதை நினைச்சிக்காதப்பா, மனுஷிக்க வீட்டில் விசேஷம் நடக்கும் வா சொல்லுவாங்களே இல்லையா? ஏதோ ஒரு கெட்டது குடும்பத்தில் ஏதோ ஒரு ஒரு ஒப்பாத்த ஆயிட்டாங்க தகவலுக்கு சொல்லுவாங்களே இல்லையா? இன்னைக்கு அந்த நிலை மாறி போயிட்டு இருக்குது. பெத்த தகப்பனுடன் சண்டையிட்டு பெத்த தகப்பனுக்கே குடும்பத்தினுடைய நல்லதை சொல்லாமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய உறவுகள் எவ்வளவு இருக்குது? நான் சொந்த புள்ள பேரன், தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் என்று வருகிற பொழுது பெத்த தகப்பனிடம் சண்டையிட்ட காரணத்தினால் பெத்த தகப்பனிடம் கூட போய் சொல்லாம உன் பேர பிள்ளைக்கு உங்களுடைய பேர பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணம், வாங்க வந்து சிறப்பீங்க சொல்றாங்களா? இன்னைக்கு அப்படி தலைகளை மாறிட்டு இருக்குங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸ் கஸரஜ் என்கிற இரண்டு பிரிவுகளுக்கு இடையில, ஜென்ம பகையாக இருக்கின்ற அந்த இரு பிரிவுகளுக்கு இடையில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்தல் மாத்திரமல்ல, அதை விட உச்சக்கட்ட சாதனை தெரியுமா? சொந்த ஊர் கிடையாது முஹாஜிர்களுக்கு மதீனா, சொந்த ஊர் மக்கா. முஹாஜிர் சஹாபாக்களுக்கு சொந்த ஊர் மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு வந்து நிக்கிறாங்க. எந்த ஊர் வீடும் இல்லாம ஊரும் இல்லாம குடும்பமும் இல்லாம வந்து நிற்கின்ற பொழுது அந்த அன்சாரி தோழர்களை கூப்பிட்டு இனிமே இவங்க தான் உங்க சகோதரர்கள் என்று சொல்லி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய சாதனைங்க அது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த உடனே அவர்கள் செய்த ஆரம்ப பணிகள் என்று சொன்னால் மிக முக்கியமான பணிகளை பட்டியலிடலாம். அதுல முதல் இரண்டு பணி அப்படின்னு சொன்னா, முதல் பணி மாணவி சராசரி பணி பள்ளி வாயிலை கட்டுவது. மதீனாவுக்கு வந்து முதல்ல சலா செஞ்ச பணி அது. இறைவனை வணங்குவதற்கு ஒரு பள்ளி வேண்டும்,
பள்ளி வாயில கட்டினது. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? வரலாற்றுல அதுக்கு என்ன பெயர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா தஆமத் அப்படின்னு சொன்னா தூண் அப்படின்னு அர்த்தம். ஒரு வீடு ஒரு கட்டடம் அது பலமாக நிக்கணும் அப்படின்னு சொன்னா தூண் அவசியம். ஒரு சமூகம் அது பலமாக இருக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு தூண் தேவைதானே. அந்த தூண் எது? அந்த சமூகத்திற்கு இடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு இரண்டாவதாக செய்த மிக முக்கியமான பணியை என்ன? அந்த மக்களுக்கு இடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது மாத்திரமல்ல, உள் பிரச்சனை சகோதரத்தை ஏற்படுத்தினாங்க. வெளியூரிலிருந்து ஊரை விட்டுவிட்டு சொந்தத்தை விட்டுவிட்டு சொத்துக்களை விட்டுவிட்டு வந்த முஹாஜிர் சஹாபாக்களையும் அன்சாரி சஹாபாக்களையும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைத்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. நபி சொல்றாங்க, அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யானி யஷுத்து பஅலுஹு பஅலா. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி தெரியுமா? நபி ஊமை சொல்வாங்க, உதாரணம் சொல்வாங்க. ஏன்னா நம்ம ஆழமா விளங்கணும் ஒரு விஷயத்தை, தெளிவா விளங்கணும். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டடத்தை போல. எப்படிப்பட்ட கட்டடம்? கட்டடம் இருக்குதா இல்லையா, அதில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பலப்படுத்துகிறது. உதாரணமா ஒரு சுவரை எடுத்துக்குவோம், அதில் எத்தனை செங்கல் இருக்கும்? நீங்க தனி செங்கலை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கையால ஓங்கி அடிச்சா உடையும். ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கல், இன்னொரு செங்கல், இன்னொரு செங்கல் என்று அடிக்க முடித்த பிறகு நீங்க என்னதான் மூட்டினாலும் உடைய மாட்டேங்குது, பலமாகும். அப்போ எப்படி அந்த கட்டடம் ஒன்று மற்றொன்றை பலப்படுத்துகிறதோ அதே போன்றுதான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு பலமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க சொல்லிட்டு, இதே எவ்வளவு பெரிய உதாரணம் சொல்லிட்டு அடுத்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஹதீஸ்ல வருது, ஷப்பக பைன அஸாபிஹி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறார்கள். அப்படி இணைக்கிறாங்க, இப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருக்காதீங்கன்னு பிரிச்சு காட்டுறது, பிரிச்சு காட்டுறது. நீங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். ஒரு விரலை இன்னொரு விரலோடு இணைத்து கோர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் மூமின்கள் இருக்க வேண்டும் என்று தன் விரலையும் சுட்டிக்காட்டி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஊமை அது, செயல் வடிவம் அது. அப்படிப்பட்ட சமூகத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டுறாங்க. வரலாற்றுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இதுக்கு உடன்பிறந்த சகோதரனுக்கு, உடன்பிறந்த சகோதரிக்கு சொத்து சொத்து இருக்கிறாங்க, தாய் தந்தையினுடைய சொத்து, அதை கொடுக்கறதுல சண்டை பிரச்சனை. ஆனால் அன்சாரி தோழர்கள் முஹாஜிர் சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் சகோதரர் என்று சொன்ன பொழுது எப்படிப்பட்ட சகோதரராக ஆரம்பத்தில் அதை உருவாக்கினாங்க? உறவே இல்லாட்டாலும் கூட, ரத்த பந்தமே இல்லாவிட்டாலும் கூட அன்சாரிகள் தங்களுடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு பங்கு கொடுப்பாங்க. ஹதீஸ் புகாரில் வருது, இது ஆரம்ப நிலை. அதற்கு பிறகு முஹாஜிர் சஹாபாக்கள் பொருளாதாரத்தில் ஒரு நிலையை அடைந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டத்தை மாத்துறாங்க, அல்லாஹ் குர்ஆன் மூலம் மாத்துறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லாத மக்கள் மதீனாவுக்கு வராங்க, எந்த சொத்தும் இல்லாமல் எந்த நிலமும் இல்லாமல் மதீனாவுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு கொடுக்கணுமா இல்லையா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழி காட்டுறாங்க, உங்க சொத்தில் கூட பங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கிட்டாங்க? எவ்வளவு பெரிய சாதனை, அதான் சொல்றேன், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி நபி ஸல்லல்லாஹு செஞ்ச சாதனை சாதனமானதல்ல. இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய காதிம் பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான். அனஸ்ல சொல்லுவாங்க, காலப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஹாஜிரீன் வல் அன்சாரி ஃபீ தாரினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டில் வைத்து தான் முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் அன்சாரி சஹாபாக்களுக்கும் இடையிலே சகோதரத்துவ உடன்படிக்கை செய்தார்கள். முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூல் எழுதியிருக்கிறாங்க. அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூல்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. ஏறத்தாழ எத்தனை சஹாபாக்களுக்கு இடையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க, அது கூட வரலாற்றுல வருது. பட்டியல் நீண்டுட்டு போகும். வீட்டுல வச்சு அனசுல உள்ள வீட்டுல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்க முஹாஜிர் அன்சாரி தோழர்கள் அழைத்து, தஆஸௌ பில்லாஹி அகவைனி அகவைனி, அருமை தோழர்களே நீங்கள் எல்லாம் இரண்டு இரண்டு பேர்களாக சகோதரமாக ஆகிவிடுங்கள். அல்லாவுக்காக அல்லாவுடைய விஷயத்துல மார்க்கத்திற்காக நீங்கள் இரண்டு இரண்டு நபர்களாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டு விட்டு அடிக்கடி அல்லாவுடைய கையை பிடித்து எனக்கு இவர் சகோதரர் அப்படின்னாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக்கினார்.
ஜாபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இரண்டு பேரும் சகோதரர் என்று சல்லா சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, காரிஜா இப்னு ஸைத் அல் கஸ்ரஜி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரையும் சகோதரர் ஆக்கினாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இத்மான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரையும் சகோதரர் ஆக்கறாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரையும் சகோதரர் ஆக்கறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு, இருவரையும் சகோதரர் ஆக்கறாங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஸலமத் இப்னு ஸலாமா ரலியல்லாஹு அன்ஹு, இருவரையும் சகோதரர் ஆக்கறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவுஸ் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரையும் சகோதரர் என்கிறார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் சகோதரர்கள். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் சகோதரர்கள். அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாத் இப்னு பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் சகோதரர்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் சகோதரர்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, முந்திர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் சகோதரர்கள். ஹாத்திப் இப்னு அபி பல்தா, உவைல் இப்னு சாயிதா ரலியல்லாஹு அன்ஹுமா, இருவரும் சகோதரர்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் சகோதரர்கள். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ருவைஹா ரலியல்லாஹு அன்ஹு, இருவரும் சகோதரர்கள். சல்லாஸ் கையை காட்டினாங்க, ரெண்டு பேர் சகோதரர், ரெண்டு பேர் சகோதரர், ரெண்டு பேர் ஏறத்தாழ 90க்கும் மேற்பட்ட ஒரே இடத்துல 90க்கும் மேற்பட்ட இரண்டு பேர்களை அழைத்து அழைத்து சகோதரமாக்குனாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வீட்டில் அடுத்த செகண்டே அவங்க வந்து உடன்பிறந்த சகோதரையும் தாண்டி சகோதரத்தை வெளிப்படுத்தினாங்க. எவ்வளோ ஆச்சரியங்க அது, வரலாற்றில் பதிவாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. வரலாற்றில் ஒரு செய்தி பதிவாக, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் வந்து மதீனாவுக்கு வந்த பொழுது அன்சாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்களாம், என் அருமை தோழர்களே அன்சாரிகளே, இன்ன இஹ்வானக்கும் கத தரக்குவல் அம்புவாளவல் அவுளாத ஹரஜு இலைக்கும், இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு தங்களுடைய பிள்ளைகளை சொந்தங்களை விட்டுவிட்டு உங்களிடம் வந்திருக்கிறார்கள். என்ன செய்ய போறீங்க இந்த சகோதரர்கள், என்ன செய்ய போறீங்க? காசிமு அல்லதீன கதிமு அலைக்கும், உங்களிடம் வந்த இந்த சகோதரர்களுக்கு நீங்கள் பங்கிட்டு ஏதாவது கொடுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது உடனே அன்சாரி தோழர் மறுக்கவே இல்லை, நாம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் கொடுக்கின்றோமே, நுகாசிமுஹும் அத்தம்ரு, எங்களுடைய தோட்டங்களில் உள்ள பழங்களை, எங்களுடைய வருமானங்களை எங்களுக்கு நாங்கள் பங்கிட்டு கொடுக்கின்றோம், சும்மா சும்மா கொடுக்கிறோம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட எந்த பழக்கத்தை கட்டுறாங்க பாருங்களேன், நபி சொன்னாங்க, இது அல்லாத ஒரு யோசனை சொல்லட்டுமா கேட்டாங்க. அன்சாரி என்ன சொன்னாங்க, கொடுங்க சொல்லிட்டீங்க, எங்கள் வருமானத்தில் பாதியை கொடுக்குறோம், 100,000 வருது அப்படின்னு சொன்னா 50,000, 1 கோடி வருதா 50,000, பாதிக்கு பாதிங்க, எப்படிங்க டக்குனு மனசு வரும்? உடன் பிறந்த சகோதரனுக்கு கஷ்டப்படுகிறான் என்று தெரிந்த பொழுதும் கூட, அண்ணன் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது கூட அவருக்கு வருமானத்தில் பாதி யாரும் கொடுக்கறது இல்லையே, கொடுக்க மனசு வந்துருமா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய புரட்சி செய்யறாங்க பாருங்க, சகோதரர்கள் 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 இனிமேல் என்று சொன்ன பிறகு அந்த தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஊர்கள் இருக்கிறது, மதீனாவை தான் வந்திருக்கிறாங்க, சொத்துக்களை இழந்து சொந்தங்களை இழந்து அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களிடம் வந்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், பங்கிட்டு கொடுங்களேன் என்று சொல்லும் பொழுது சும்மா கொடுக்குறோம்னாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மாற்று யோசனை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அந்த யோசனை கூட பாருங்க, எவ்வளவு, அதாவது ஒரு ஆளு நம்ம போய் நிற்கணும், சும்மா தராரு, ஒரு தடவை வாங்கிடுவோம், ரெண்டாவது தடவை தராரு, ரெண்டாவது தடவை வாங்கிடுவோம், மூணாவது தடவை தராரு, ரெக்கமாக இருக்குமா இல்லையா, என்னோட ஒரே குச்சி மூச்சு மக்கள் கேட்ட மாதிரி இருக்கு, உள்ளத்தில் தாழ் மனப்பான்மை வர தானே செய்யும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் மாற்று யோசனை சொல்ல போகிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, அருமை சோழர்களே, எப்பூனக்கும் அல் மகூனா ஒத்து காசி மூனகும் அத்தம்ரா அப்படின்னாங்க, நீங்கள் சும்மனை கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு பகரமாக உங்களுடைய விவசாய நிலங்களிலே தோட்டங்களிலே இந்த முஹாஜிர் சஹாபாக்கள் உழைப்பார்கள், ஒத்து காசி மூலகம் அத்தம்ரா, நீங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் சரிபாதியாக நீங்கள் பங்கிட்டு கொடுங்களேன். பொதுவாகவே ஒரு இடத்துக்கு போய் டக்குன்னு வேலை கிடைச்சிருமா, வேலை கிடையாது, வேலை வாய்ப்பு பெற்று கொடுக்குறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது என்ன, முதலாளிக்கு வந்து அவர் முதல், அவர் எவ்வளவு போட்டிருப்பாரு, அவர் வருமானம் எவ்வளவுனா வரும், அந்த முதல் அப்படி பாதி லாபத்தை கொடுப்பாரா? நபிசாஜ் என்ன பண்றாங்க பாருங்க, அப்ப இவர் உழைக்கவும் செய்யணும், அவங்க உதவி சும்மா தரேன் சொன்னாங்க, நிரப்பமாகவும் செய்யணும், அப்ப உழைக்கக்கூடிய வழியையும் கற்றுத்தருகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதையும் பெரிதாக்குறார்கள்.
நீங்க உழைங்க, உங்களுக்கு பகரமாக முஹாஜிரி சஹாபாக்கள் உழைப்பார்கள் உங்களுடைய தோட்டங்களிலே, விவசாய நிலங்களிலே. நீங்கள் அவர்களுக்கு வருமானத்தை பழங்களை சரிபாதியாக பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அன்சாரிகள் உடனே சொன்னார்கள், எதுவுமே பேசுறது நதியை தாங்கள் சொன்னீர்களா? கேட்டோம், கட்டுப்பட்டோம். மாட்டு பேசி கிடையாது. புகாரி நான் சொல்றது அதீஸ் வந்து தாரீஃபுல் மதீனா என்கிற நூல் அல்லாம இபுன் ஹப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. மட்டுமல்ல, இதே கருத்து சஹீஹ் புகாரியில தெளிவா பதிவு செய்யப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர் வந்தாங்க, நபிட்ட சொல்றாங்க, இக்தின் பைனனா வ பைன இஹ்வானினா அன்னஹீல், அல்லாஹ்வின் தூதரர்களே, எங்களுக்கும் எங்கள் தோழர்களாகிய முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் இடையிலே எங்கள் பேரித்த தோட்டங்களை நீங்களே பங்கு வையுங்கள், எவ்வளவு கொடுங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா, அப்படி சும்மா நான் கொடுக்க மாட்டேன். உடனே அன்சாரிகள் தப்பூனா அல் மவுனத்தை ஒரு முஸ்ரிக்குக்கும் விசமரா, அன்சாரிகள் முஹாஜிர் சஹாபாக்களை பத்தி கேட்டாங்களா, அருமை தோழர்களே, எங்களுக்கு பகரமாக எங்களுடைய விவசாய நிலங்களிலே தோட்டங்களிலே நீங்கள் உழைக்கிறீர்களா? சரிபாதியாக எங்களுடைய வருமானத்தில் உங்களை கூட்டாளியாக ஆக்குகிறோம். முஹாஜிர் சஹாபாக்கள் சமீனா கேட்கிறோம், கட்டுப்பட்டோம். சைல் புகாரில் அந்த அதிசி பதிவு செய்யப்பட்டது பல இடங்கள். வரலாறு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை யாருக்காவது சொல்லியிருக்கிறார்? ஏதேனும் ஒரு சமூகம் இப்படி நடந்ததாக கூறியிருக்குமா? இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் செய்ததாக வரலாறு சொல்கிறது என்றால், எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உருவாக்கிட்டு சென்றிருக்கிறாங்க. இந்த சகோதரத்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு போனாங்களா, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் கொடுத்துட்டு போனாங்களா? ஒட்டுமொத்த உம்மத்துக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சகோதரத்துவம் சகோதரத்துவம் என்று அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு இடையில் நடைபெற்ற சகோதரத்துவத்தை படிக்கின்றோம், பேசுகின்றோம், மெச்சுகின்றோம். ஆனால் நமக்கு இடையே அந்த சகோதரத்துவத்தை நம்ம கொண்டு வரதில்லை. ஏன்? நம்ம நம்ம எந்த நிலையில மாறிட்டோம்? இது அவங்களுக்கு மட்டும்தான் என்பதை போன்று மாறிட்டோம். இன்னொரு சம்பவங்க ஹதீஸ்ல வருது, அதாவது பஜார்ல ஒரு ஹதீஸ் வருது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப சல்லதாசன் வந்து தோட்டங்களை பங்குச்சு கொடுத்தாச்சா, நீங்க பண்ணுங்க, விவசாயம் பண்ணுங்க, உழைங்க, சரிபாதி கிடைக்கும். இப்போ பேரித்த தோட்டத்துல அறுவடை நாள் வருது, பேரித்த பழங்கள் அறுவடை செஞ்சாச்சு, குமிச்சி வச்சிருக்குது, சரிபாதியா கொடுக்கணும். அப்படிதானே அன்சாரிகளை பாருங்களேன், ஹதீஸ்ல வருது, கசமர் ரஜுலு தம்ரசன் கசமை கிஸ்மை, அன்சாரி தோழர் ஒருவர் தன்னுடைய பேரித்தம் பண தோட்டத்தில் உள்ள பழங்களை இரண்டு பங்கா போடுறார். அகது ஹுமா அகல்லு மினல் ஆகர், அதுல ஒரு பங்கு அதிகமாகவும் இன்னொரு பங்கு குறைவாகவும் இருக்கிறது. குறைவாக இருக்கிற அந்த பங்குல அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, பேரித்த மரம் இலை இருக்குதா இல்லையா, கழிவு குப்பமா கிடக்குமா இல்லையா, அதுக்குள்ள எடுத்து அதில் அப்படி போட்டு வைக்கிறார். போட்டு வச்சுட்டு முஹாஜிர் சஹாபாக்களை கூப்பிட்டு இந்த ரெண்டுல எது வேணுமோ எதுனே அப்படின்னா, அப்ப முஹாஜிர் சஹாபா பெருமக்கள் அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு கொஞ்சம் நிரப்பமா இருக்க மாதிரி தெரியும், என்ன கொஞ்சம் அப்படி அள்ளி போட்டு இது பண்றதுதான், சரிசமா இருக்க மாதிரி காட்டுறதுதான். முஹாஜிர் சஹாபாக்கள் யதார்த்தமா எங்க பணம் அதிகமா இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க. அப்ப அன்சாரி தோழர்கள் எது குறைவாக இருக்கிறதோ அதை மனப்பூர்வமாக எடுத்து சென்றார்கள். வரலாற்றுல வருது முத்தரது பஜார்ல பாருங்களேன், கொடுக்கும் போது கூட நிரப்பமா சரிபாதியையும் தாண்டி கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரேன். எந்த அளவுக்கு கொடுக்குற எண்ணத்தை பெருமானா சரதாசன் கொடுத்துட்டாங்க அந்த சகாப பெருமக்களுக்கு. சகோதரத்துவத்தினுடைய உச்ச நிலையை நம்ம பாக்குறாம இல்லையா, எவ்வளவு பெரிய உச்ச நிலை இது. பஹ்ரைன் நாடு வெற்றி கண்ட பொழுது அந்த நாட்டினுடைய நிலங்கள் தரிசு நிலங்கள், அந்த தரிசு நிலங்களை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலமாக அன்சாரி தோழர்களுக்கு செல்லல்லாஹு பங்குச்சு கொடுக்க போறாங்க, வருவாய் மானியம். அப்ப அன்சாரி தோழர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் தர போறேன், பஹ்ரைன் நாட்டுல சில நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்களை வருவாய் மானியமாக உங்களுக்கு நான் தரப்போறேன்னு சொன்ன உடனே அன்சாரி தோழர்கள் சொன்னாங்களா, நீங்க எங்களுக்கு மட்டும் தான் நாங்க ஏத்துக்க மாட்டோம், முஹாஜிர் சஹாபாக்களில் எங்களுடைய தோழர்களுக்கும் அதே போன்று நீங்கள் கொடுத்தால் இருக்கிறோம். எங்க ஒரு நிலம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? இன்னைக்குள்ள காலத்தை யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துல நமக்கு ஒரு நிலம் கிடைக்கும் போது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சாதாரண எவ்வளவு சொத்து அது, அப்படி கிடைக்கும் போது நமக்கு மட்டும்தான் கிடைக்கிறது என்ன, சில பேருக்கு இருக்குது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூப்பிட்டு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு மட்டும் தந்தா நாங்கள் ஏற்றுக்க போறதில்லை, எங்கள் தோழர்கள் முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் நாங்கள் ஏற்கிறோம் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க விருப்பம் தான். இந்த ஹதீஸ் புகாரியில பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம்! அதனால தான் முஹாஜிர் சஹாபா பெருமக்கள் தங்கள் வாழ்நாளில் பயந்துட்டாங்க. எவ்வளவோ முஹாஜிர் அன்சாரிகள் செஞ்சிருக்கிறாங்க, அந்த சகோதரத்துவத்தோட நிலையை நான் சொல்றேன், எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. முஹாஜிர் சஹாபாக்கு ஒரு கட்டத்தில் பயந்துட்டாங்க, பயந்து போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. முஹாஜிர் சஹாபாக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, செல்வ நிலை அதிகமாக இருக்கின்ற பொழுதும், செல்வமே இல்லாமல் வறிய நிலையில் இருக்கின்ற பொழுதும் அதிகம் உதவி செய்கின்ற இது போன்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் கண்டதில்லை. இவர்கள் செல்வ நிலையில் இருந்தாலும் வறிய நிலையில் இருந்தாலும் அதிகமாகவே எங்களுக்கு உதவி செய்து விட்டார்கள். கது கஃபவுனா அல் மவுனா வ அஷரகூனா ஃபில் மக்னா, நாங்கள் அவர்களுக்கு பகரமாக அவர்களின் நிலத்திலே நாங்கள் உழைக்கின்றோம். அந்த உழைப்பதற்கு கூலியாக இல்லாமல் சரிபாதியாக எங்களுக்கு தருகிறார்களே. கூலி என்று எதை வேண்டுதான் தரலாமே? ஒரு ஆள் நம்ம தோட்டத்தில் வேலை செய்யறாரு, மாசத்துக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்துடலாமே, 1 லட்ச ரூபா வருது 50000 கொடுப்போமா, 1 கோடி ரூபா வருது 50 லட்சம் கொடுப்போமா? கூலியாக எதை வேண்டுமானாலும் தரலாம், ஆனால் அதை தாண்டி அவர் சரிபாதியாக பங்கு தருகிறார்களே, எங்களை அதில் கூட்டாளியாக ஆக்கிவிட்டார்களே. இது போன்று ஏராளம் ஏராளம் இந்த சமூகம் எங்களுக்கு செய்கிறதே, நாங்கள் பயப்படுகிறோம். கது ஹசீனா அன் யதஹபு பில் அஜ்ரி குல்லிஹி, எங்களுடைய அனைத்து நன்மைகளையும் இவர்கள் அள்ளி சென்று விடுவார்களோ, நாங்கள் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தோம், அது நன்மை. எங்கள் சொத்தை விட்டு போட்டு, உடமையை விட்டு போட்டு, சொந்தங்களை விட்டு போட்டு வந்தோம், அது நன்மை. அல்லாஹ்வுக்காக வந்தோம், நன்மை. இவங்க அதை விட பன்மடங்கு எங்களுக்கு தராங்க, எனவே அந்த நன்மையும் சேர்த்து எழுதிட்டு போயிருவாங்களோ. இங்கே வந்து நாங்கள் இபாதத்தை செய்கிறோம், வணங்குகிறோம், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறோம் சுதந்திரமாக, யாருக்கும் பயப்படாமல். மக்காவில் இருக்கின்ற பொழுது பயம் அட்டி போத, இங்கே எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக நாங்கள் வணங்குகிறோம். இந்த மதீனா மக்கள் எங்கள் கொடுத்த அந்த சுதந்திரம். எனவே வணக்கத்தில் எங்களுடைய கூலியில் இவர்கள் பங்கு கேட்டு சென்று விடுவார்களோ, அள்ளி சென்று நாங்கள் பயப்படுறோம். பெருமானார் சலா சொன்னாங்கன்னா கல்லா, அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய அமலுக்கு உண்டான கூலி உங்களுக்கு, அவர்களுடைய அமலுக்கு உண்டான கூலி அவங்களுக்கு. ஏனென்றால் அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய கசானா இருக்குது, அது ரொம்ப விசாரம். உங்களுக்கு தந்துட்டா அல்லாஹ் குறைஞ்சிடும் அப்படியா, அவங்களுக்கு கொடுத்துட்டா அல்லாஹ் குறைஞ்சிடும் அப்படியா? அல்லாட்ட இருக்கிற கசானா மிக பெருசு. ஆனா ஒண்ணு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் அமல அவங்க நன்மையை அவங்க அள்ளிட்டு போகாம இருக்குன்னு சொன்னா, உங்களுக்காக உதவி செய்த இந்த அன்சாரி தோழர்களை நீங்கள் புகழும் காலமெல்லாம், அவர்களை அவர்களிடத்து நன்றியோடு இருக்கும் காலமெல்லாம், அவர்கள் உங்களுக்கு செய்த அந்த உதவிக்காக இந்த மக்களுக்கு, இந்த பெருமக்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் காலமெல்லாம், இந்த அன்சாரி தோழர்கள் ஒரு நன்றியை அள்ளிட்டு போக முடியாது. எனவே சில சில சொல்ல வராங்க, உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க, உபகாரத்துக்கு நன்றியாக இருக்கு, உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க, அந்த உபகாரத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்க. அது போதும் என்றார்கள் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அகமதிலே திருவிதிலே பதிவு செய்யப்பட்ட நபி. பாருங்க, அவங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, இவங்க அவ்வளத்தையும் வாங்கிட்டு பயப்படுறாங்க. அதாவது நமக்கு கிடைத்த இந்த நேமத்தை மறந்து நன்றி கட்டத்தனமாக வாழ்தல் என்பது எத்தனை பேர் இருக்கு. ஆனால் முஹாஜிர் சஹாபாக்கள் அப்படி இல்லை, பயப்படுறாங்க, நன்றியோடு வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக துஆ செய்யறாங்க, அவங்களை எப்பொழுதுமே புகழ்கிறார்கள் என்றால் நன்றியோடு வாழக்கூடிய அந்த எண்ணத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். எனவேதான் இரண்டு சமூகத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்கிறார். ஒரு சமூகம் முஹாஜிர், லில் ஃபுகரா இல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபதலம் மினல்லாஹ் வ ரிழ்வானா வ யன்சுருல்லாஹ வ ரசூலா உலாயிகஹும் ஸாதிகூன். முஹாஜிர் சஹாபாக்கள் அல்லாஹ் புகழ்கிறார். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தங்களுடைய சொந்த இல்லங்களை ஊர்களை விட்டு விரட்டடிக்கப்பட்டவர்கள் அநியாயமாக, தங்களுடைய சொத்துக்களை விட்டு விரட்டடிக்கப்பட்டவர்கள் அநியாயமாக. இவர்கள் சொந்த ஊரை விட்டு போட்டு மதீனாவுக்கு போனாங்களா இல்லையா? நிறைய காசு எதிர்பார்த்தா கிடையாது. எபுத்தபூன பதலம் மினல்லாஹ், அல்லாஹினுடைய பேர் அருளை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை எதிர்பார்த்து அவர்கள் தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். எனவே இவர்கள் உண்மையாளர்கள். அல்லாஹ் முஹாஜிர் சஹாபாக்களை ஒரு பக்கம் புகழ, இன்னொரு பக்கம் அன்சாரி தோழர்களை அல்லாஹ் புகழ்கிறான். இவர்கள் சாதாரணமானவர்களா? அன்சாரி தோழர்கள் யுஹிப்புன மன் ஹாஜர இலைஹிம், இவர்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களை இவர்கள் பிரியப்படுகிறார்கள். வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத மிம்மா ஊது,
முஹாஜிர் சஹாபாக்களுக்கு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் மானியம் வழங்கினால், உதவி வழங்கினால், அதை பார்த்து இவர்கள் பொறாமை கொள்ள மாட்டார்கள். இவர்கள் உள்ளத்தில் எந்த பொறாமையும் கிடையாது. தோழர்களுக்கு கடுமையான தேவை இருந்த போதிலும் கூட தங்கள் தேவையை புறந்தள்ளிவிட்டு முஹாஜிர் சஹாபாக்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை வழங்குவார்களே, இவர்கள் சாதாரணமானவர்களா? அல்ல, முடிக்கிறான். இவர்கள் வெற்றியாளர்கள். எந்த அளவுக்கு புகழ்றான்? ஒரு பக்கம் முஹாஜிர் சஹாபாக்கள் அல்லாஹ் புகழ்கிறான், இன்னொரு பக்கம் அன்சாரி தோழர்களை அல்லாஹ் புகழ்கிறான். இறைவனே புகழும் அளவுக்கு அவர்களுக்கு இடையில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியவர்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரத்துவத்தை வந்து இன்னைக்கு இந்த ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது, 1444 ஆகிவிட்டது என்று வெறுமனே அந்த வரலாறை சொல்வது நோக்கம் அல்ல. ஹிஜ்ரத் என்கிற அந்த பெயரின் மூலமாக இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து இரண்டாவதாக செய்த அந்த பணி சாதாரண பணி அல்ல. உஹுவத், சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவம் மூமின்களுக்கு இடையிலே அது பரிபூரணத்துவத்தை அடைகிற பொழுது இந்த மூமின்கள் வெற்றியாளர்கள். யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த உலகிலும் வெற்றி, மறுவையிலும் வெற்றி. எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கின்றோமோ அந்த இலக்கு வெற்றியாக முடியும் என்பதை இந்த வசனங்கள், இந்த ஹதீசுகள், இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித்தருகிறது. அருமையானவர்களே, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சமூகத்திற்கு இடையிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி முன்னுதாரணமாக ஒரு சமூகத்தை ஆக்கி சென்றார்களோ அந்த சகோதரத்துவத்தை நாம் பேண வேண்டும். அதற்குண்டான தௌபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.